ஓம் திருச்செந்தூர் முருகா போற்றி கோல்டன் க்ரோவ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி சிறப்பு நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரு பயிற்சி நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி பத்து நிமிடத்திற்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் இந்த குரு பயிற்சியானது வரக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேஷராசி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பப்ளிக் அட்ரஸ் மக்களை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதையும் வந்து போல்ட்டாக எதிர்கொள்கிற சக்தியும் அவங்கள்ட்ட இருக்கும் இப்படி இருக்கிற நபர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷ காலமாக குரு பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரித்து வந்தார் இப்போது வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு குரு பெயருது இந்த பயிற்சி காலமானது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து ரிலீஃப் ஆகிறாங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் முதல்ல ஒரு மன உளைச்சலில் இருந்திருப்பாங்க எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து முடிவு எடுத்து கடைசியில் இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமாக இருந்திருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும் மாதிரி வேலை உத்தியோகத்தில் பார்த்திங்கனாக்கா ஆஃபீஸில் நம்ம ஒன்று நினச்சா வேறு ஒரு மாதிரி நடக்கிறது இப்படியெல்லாம் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தது அதே மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இடம் வாங்கி ஒரு புது இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஏதுவான காலமாக வந்து இந்த குரு பயிற்சி பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுங்கிறது சிறப்பான நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போதைக்கு விநாயகர் தரிசனம் மட்டும் செஞ்சாலே போதுமானது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு விநாயகருக்கு சங்கடகார சதுர்த்தி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு தரிசனம் பண்ணிட்டு தீபம் ஏற்றி விளக்கேத்தி வந்தாலே போதும் அதுவே சிறப்பான ஒரு நல்ல பலனை தரும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசின்னு சொல்லுவாங்க இவங்க பொதுவாகவே வந்து எந்த ஒரு குறிக்கோளையும் மனசில் நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை முடிக்கிற வரைக்கும் ஓயாத ஒரு கேரக்டர் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை நடத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க இப்படி இருக்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கனாக்கா குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறது இப்போது ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு குரு வந்திருக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பொதுவாகவே அந்த காலத்துலேருந்து சொல்லக்கூடிய வார்த்தை பத்தில் குரு வரும்போது தன்னுடைய பதவிக்கு பங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது எதுவும் நீங்கள் கவலைப்பட வேண்டியில் பதவிக்கு பங்கம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது பதவி வந்து மாற்றம் இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து ஒரு அப்டேட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஒரு வெளிநாட்டில் இருக்கோம் ஒரு தொழில் அப்டேட் அடுத்து நம்ம ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் புது தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு மாதத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு கஷ்ட சூழ்நிலையை அனுபவிச்சு தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எதில் நீங்கள் வந்து போய் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு கரெக்டான ஒரு பாதைக்கு போகக்கூடிய ஒரு டைமாக தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கு இப்படி இருக்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு அதாவது பழனிமலை முருகனை தரிசனம் செய்கிறது மூலமாக நல்ல பலன்களை உங்களுக்கு அந்த முருகன் வந்து அருள் பாலிப்பார் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி மிதனராசி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஆர் நோ கேட்டகிரி என்னால் முடியும் முடியாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக கரெக்டாக சொல்லக்கூடிய நபர் இவங்க டக்குன்னு கோபமும் வந்துடும் இப்படி இருக்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டரை ஒரு பத்து மாதமாக உங்களுக்கு வந்து அஷ்டம சனி அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு இந்த அஷ்டம சனி காலம் இது கூடவே சேர்ந்து எட்டில் குரு பகவான் இந்த சஞ்சாரம் எட்டில் வந்து குரு அப்படிங்கிறது வந்து கீர்த்தி மறைதல்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பத்து மாதமாக ரொம்ப அவஸ்தப்பட்டு இருந்துருப்பீங்க மிகுந்த குழப்பத்திலையும் மன உளைச்சல்லையும் நம்ம ஒரு முயற்சி எடுத்தால் அப்படியே ஸ்டாப் ஆகி பின்னாடி ரிவேஸில் ரெண்டு அடி போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இதெல்லாம் இருந்திருக்கும் இப்போ வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு குட் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட்டான காலம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கிற குரு பயிற்சி எட்டுலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு பெயருது ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புது முயற்சிகள் எந்த முயற்சி எடுத்தாலும் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கை கூடும் உதாரணத்துக்கு நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் பெண்டிங்கில் நிற்கிது நான் நிறைய எவ்வளோவோ ட்ரை பண்ணுறேன் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த விஷயம்ன்றது சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி வெளிநாடு கடல் கடந்து வேலைக்கு செல்கிறவங்க அதர் ஸ்டேட் வெளி வெளி மாநிலங்களில் போய் வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணுறவங்க இதை மாதிரி ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல சுச்சுவேஷனாக இவ்வளோ நாள் ஒரு லாக்கில் இருந்து நல்ல ஒரு ரிலீஃப்மெண்ட்டான ஒரு காலமாக வந்து இந்த விஷயம்ன்றது தென்படுது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து பெருமாள் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க சனிக்கிழமையில் பெருமாள் தரிசனம் செஞ்சீங்கன்னாக்கா நல்ல அனுகூலமான பலன்களை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படிங்கிறதுனால எப்பயுமே அமைதியாகவும் சாந்தமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்கிற சக்தி அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும் உதவி செஞ்சு உதவி செஞ்சு சளிச்சு போன ஒரு கேரக்டர் அதாவது நீங்களே நினச்சாலும் இந்த உதவி செய்கிற மனப்பான்மையை உங்கள்கிட்ட வந்து மாற்ற முடியாது இப்படி இருக்கிறதுனால ரொம்ப இறக்க குணமும் உங்கள்கிட்ட இருக்கும் கோவம் வந்துச்சுன்னா அரக்க குணமும் வெளியில் தென்படும் இப்படி இருக்கிறது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு உங்களுக்கு குரு பெயர்ந்துருக்கு இந்த எட்டாம் இடத்து குரு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புது மனிதர்கள்ட்ட பழகும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் புதுசாக இப்போ நீங்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக யாரையும் எதுக்குறது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா புது முயற்சிகள் தேர்ட் பர்சன் யாருன்னே தெரியாத ஒரு நபர்களை புது நபர்களை வந்து நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதுமானது மற்றபடி வேறு எதுவும் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அறுபடை வீடில் எந்த முருகனை வேணாலும் தரிசனம் பண்ணலாம் சஷ்டி நாளில் ஒரு நாள் நீங்கள் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அமோகமான நல்ல மாற்றங்கள் வரும் நீங்கள் வந்து கடகராசியில் வந்து உங்களுடைய ஆட்சி வந்து சந்திரன் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய கெட்டிகாரத்தனத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து உருவாக்கி தரும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசினாலே சூரிய பகவானுடைய ஆசிர்வாதம் பெற்ற ஒரு ராசி அதாவது எப் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் கோவமாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பெருசாக திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷமாகவே சுத்தமாக டைம் சரியில்லாமல் இருந்தது இப்போ ஒரு பத்து மாத காலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட ரீச் ஆகி வந்துட்டுருக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி அதாவது எப்படின்னாக்கா இப்போ வந்திருக்கிற இந்த குரு பயிற்சி வந்து ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு குரு பெயர்ந்துருக்கு பெயரப்போகுது இப்போதைக்கு இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலஸ்திரஸ்தானத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க பொதுவாக வீட்டில் வந்து ஒரு மங்கள காரியம் நடக்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இதில் மங்கள காரியம் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் குடும்பம் சுற்றத்தார் சுற்று சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சுபகாரியம் நடத்துகிறது திருமணம் காது குத்து இது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான கரெக்டான ஒரு டைம் இது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசியில் வந்து சூரியன் பிரகாசமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த தொழிலில் ட்ரை பண்ணாலும் இப்போ ஒரு கரெக்டான ஒரு நல்ல நேரம்ங்கிறது வந்திருக்கு இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு நிச்சயமாக உங்களை ஒரு ஏற்றத்துக்கு தான் உண்டாக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மரை வழிபட்டிங்கன்னா நல்ல ஒரு வாக்குஸ்தானம் நீங்கள் வந்து பேசக்கூடிய அமைப்பு ஒரு பத்து பேர் மத்தியில் நீங்கள் பேசினாலும் உங்கள் வார்த்தைகளுக்கு வந்து மதிப்பு கொடுத்து எடுபடுற ஒரு காலம் இது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி புத பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசின்னு சொல்லுவாங்க செலிபிரிட்டி கேரக்டர் அதாவது எப்படின்னா பப்ளிக் அட்ரஸ் மக்கள் கூட்டமாக இருந்தாலும் தனித்துவமாக ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பொய்கள் சொல்லி மாட்டிக்கிற ஒரு கேரக்டராகவும் இருக்கீங்க நீங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி ரொம்ப அமைதியான ஒரு பர்சன் அப்படின்னு நினச்சாலும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோவப்பட்டால் பயங்கரமாக இருக்கும் அது ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு உண்டான குணாதிசயமே எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையும் டீல் பண்ணுற ஒரு பவர் அப்படிங்கிறது இருக்கும் கஷ்டமாக இருந்தாலும் கண்ணீராக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க உள்ளுக்குள்ளே அமைதியான முறையில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு கேரக்டருங்க இப்போதைக்கு இந்த குரு பயிற்சி பலனானது ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கு உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஆறில் குரு வரும்போது ஊரில் பகன் பழைய வார்த்தை சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது ஆறில் குரு இருக்கும்போது வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான் பொழுது நாலு பேர் மத்தியில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம அதை கண்டுக்காமல் இருந்தாலே போதுமானது மற்றபடி வேறு எதுவும் இல்லை அமைதியான முறையில் இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் வந்து பொறுமையாக அப்படியே இந்த நாட்களை கடத்தி வந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல நல்ல யோகங்கள் அமைதியான முறையில் சக்ஸஸ் அப்படிங்கிறதாவது பொறுமையாக எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுற ஒரு கேட்டகரியில் உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் தரிசனம் அதாவது வெள்ளிக்கிழமையில் அம்மன் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கனாக்கா நிச்சயமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் வந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கிங்காக தெரியக்கூடிய நபர் இவங்க எவ்வளோ பெரிய ஒரு மக்கள் கூட்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு புத்திர பாக்கியம் லேட் ஆகிட்டு இருந்தாலோ அல்லது வந்து குழந்தைக்காக நீங்கள் வந்து ஏதாவது வேண்டுதல்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி காலத்தில் நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு உள்ள விஷயங்கள் சொத்து சேர்க்கிறது வீடு கட்டுறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வி அதாவது அவங்க வாழ்க்கையை தரப்படுத்துறதுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து கல்வியில் வந்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி அமைப்புக்கு வந்து உங்களுடைய ராசி வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருவண்ணாமலை அக்னி சேத்திரம்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு முறை கிரிவலம் மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சியில் முற்றிலும் பெரிய பெரிய ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படிங்கிறதுனால வாக்குஸ்தானம் சொல்கிற விஷயங்கள் வந்து ஈஸியாக எடுபடும் எந்த ஒரு இப்போ வந்து உங்களுக்கு ஏழரை சனி கூட வந்து முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு டைமிங் அப்படிங்கிறது இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது செவ்வாவுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சொன்ன சொல்லு வந்து பழிச்சிரும் உதாரணத்துக்கு எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற பவனும் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு வார்த்தைகள் சொன்னாலும் அது பலிதமாகறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது இறக்க குணமும் இருக்கும் அதே சமயத்தில் அறக்க குணமும் இருக்கும் அந்த மாதிரி கேரக்டர் அதாவது நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு வருது நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரலான ஒரு பலன்தான் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலாலாம் சொல்ல முடியாது நார்மலான ஒரு பலன் தான் இது வந்து ரொம்ப பாதிப்பும் உங்களுக்கு வரக்கூட வரப்போகிறது கிடையாது அதேமாதிரி ரொம்ப பெருசாக ஒரு ஆதாயமும் கிடையாது நியூட்ரலாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து எதிர்த்து பேசாமல் கேஷுவலாக அந்த விஷயத்தை வந்து டீல் பண்ணுங்கள் அமைதியும் பொறுமையும் தான் இப்போ வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு மற்றபடி வேறு எதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் இப்போதை கிடையாது இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நன்மையாக உங்களுடைய வாக்கு வந்து இன்னும் நிறையா ஒரு ப்ளஸ்ஸாக அமைகிறதுக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு மதிப்பு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட்டிங்கனாக்கா நல்ல நல்ல பலன்களை வந்து கண்கூடாக நீங்கள் வந்து பார்க்க முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுஷ ராசி குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி நீங்கள் வந்து எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து சுயம்பாக ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை நம்ம தனித்து எதுவாக இருந்தாலும் முயற்சி எடுத்து நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட துறை வந்து அதாவது மெட்டல் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கை கொடுக்கும் இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு குரு குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த குரு பகவான் இப்போதைக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மங்கள காரியங்கள் நடத்துகிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா குடும்பத்துக்கு சம்பாதிச்சு பணம் கொடுக்கக்கூடிய டைமிங் அதாவது ஒரு வேலையில் சரியாக இல்லை ரொம்ப நாளாக வந்து வேலை கிடைக்காம இருக்குது அல்லது வேலையில் ஸ்டடியாக இல்லை அடுத்தடுத்து வேலை ஜம்ப் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிலையான ஒரு ஜாப் கிடச்சி குடும்பத்தை வந்து கண்ணும் கருத்துமாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைமிங்காக இருக்குது உங்களுடைய சப்போர்ட் வந்து அதிகமாக உங்கள் குடும்பத்துக்கு வந்து இப்போதைக்கு நீங்களாகவே சப்போர்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு வந்து நேரங்காலம் இப்போதைக்கு உங்களுக்கு கூடி வந்திருக்கு நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் தரிசனம் சனிக்கிழமையில் பெருமாள் தரிசனம் செய்தாலே போதும் நல்ல சிறந்த பலனை வந்து நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி சனி பகவானுடைய சொந்த வீடுன்னு சொல்லுவாங்க சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அதாவது எப்படின்னா சிறந்த பேச்சாற்றல் இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இரும்பு சம்பந்தப்பட்ட துறை பில்டிங் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக்கை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற திறமையும் உங்கள்கிட்ட இருக்கும் அதாவது பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேங்கிங் செக்டார் இந்த மாதிரி பப்ளிக்கை டீல் பண்ணுற ஒரு கேரக்டராக இருப்பீங்க ஜென்ம சனி காலம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்ச நாளாகவே உடல் உபாதைகள் தேவையில்லாத டென்ஷன்கள் எல்லாமே இருக்கும் என்ன தான் சொந்த வீடு சனி பகவானுக்கு சனி பகவானுடைய சொந்த வீடாக இருந்தாலுமே ஏழரை சனியில் வந்து அவருடைய வேலையை நிச்சயமாக காட்டுவார் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற குரு பயிற்சி உங்களுக்கு ஜென்மத்திலருந்து விலகிடுச்சு ஒன்றாம் இடத்துலேருந்து விலகி இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குன்ற இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்காரு இப்போ இந்த குடும்பஸ்தானத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை வந்து கொடுப்பார் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுவும் தொழில் சம்மந்தப்பட்டு முயற்சி எடுக்கிற மாதிரி இருந்தால் இண்டிவிஜுவலாகவே பண்ணுங்க பண்ணுங்கள் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆகாது அதே சமயத்தில் தொழிலோ அல்லது உத்தியோகமோ தனித்துவமாக எந்த விஷயத்தை ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக கைகூடுற ஒரு நேரம் இது நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து முருகன் தரிசனமே நீங்களும் செய்யலாம் முருகன் வழிபாடு உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அறுபடை வீடு அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த எந்த வீட்டுக்கு வேணாலும் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல நல்ல பலன்களை பார்க்க முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி அதாவது சனி பகவானுடைய நட்பு வீடுன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இல்லாத இடத்துல ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுற ஒரு டேலண்ட் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இடையூறுகள் வந்தாலும் எதிர்கொள்கிற சக்தியும் இவங்கள்ட்ட இருக்கும் ஒரு கிரியேட்டர் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு எதிர்ப்பு வந்தாலுமே அதை சமாளிக்கிற பக்குவமும் இவங்கள்ட்ட இருக்கும் இப்படி இருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒன்றாம் இடத்துக்கு வந்திருக்கு அதாவது ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஜென்ம குரு இந்த டைமில் வந்திருக்கிறதுனால இடம் மாற்றம் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து இப்போ உத்தியோகமோ ப்ரமோஷனோ அந்த மாதிரி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை ரொம்ப நாளாக வீடு கட்டி குடி போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது மாதிரி வீடு புது மனை அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து பெருசாக உங்களுக்கு எதுவும் தொந்தரவுலாம் பண்ணாது பயப்பட வேண்டிய அவசியம்லாம் எதுவும் கிடையாது அதே சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் வந்து மெடிசன் சம்மந்தப்பட்டு ஏதாவது துறையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த புகழ் பேர் புகழ் அப்படிங்கிறது வந்து மேலோங்கி வரும் நினைச்ச காரியத்தை வந்து உங்களுக்கு சாதுரியமாக உங்களுக்கு நீங்கள் நினச்சபடியே ஈஸியாக வந்து அமையக்கூடிய டைமாக வந்து இந்த குரு பயிற்சி காலம் அப்படிங்கிறது இருக்குது ஜென்ம குருன்னு நினச்சி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் வந்து சிவன் வழிபாடு அதாவது பிரதோஷத்தன்னைக்கு சாயந்தரமாக நந்திகேஸ்வரர் அபிஷேகத்தை பார்த்துட்டு சிவன் தரிசனம் பண்ணாலே போதுமானது நினச்ச காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு கை கூடி வரும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா இவங்களும் பப்ளிக்கை டீல் பண்ணுற ஒரு துறையில் தான் இருப்பாங்க டீச்சிங் சம்பந்தப்பட்டது ப்ரொஃபஸராக இருப்பாங்க இல்லை பேங்கிங் செக்டர் இந்த மாதிரி இருப்பாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க யார் பேசினாலும் எதிர்த்த மாதிரி யார் வந்து பேசினாலும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எப்படிப்பட்ட கேரக்டர்னு உடனே டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம்ன்றது இவங்கள்ட இருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு பன்னிரெண்டாம் பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பயர்ந்துருக்கு இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நியூட்ரலான ஒரு பலன்தான் இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு டூர் போகலாம் வெக்கேஷன் ட்ராவல் இந்த மாதிரிலாம் வெளியில் போகலாம்லாம் நினச்சிட்டு இருந்திங்கனாக்கா நிச்சயமாக அது எல்லாமே கை கூடி வரும் வெளிநாடு யோகம் வெளிநாடு கோவில் தரிசனமாக இருக்கலாம் அல்லது வேலை சம்பந்தமாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளிநாடுக்கு ட்ரை இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து கை கூடி வரும் இது மட்டும் இல்லாமல் இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் மெட்டீரியல் அதாவது பில்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட்ஸ்லாம் புதுசு புதுசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இப்படி இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து அம்மன் தரிசனம் அதாவது எப்படின்னா காளியம்மன் மாரியம்மன் இந்த மாதிரி அம்மன் தரிசனம் வந்து வெள்ளிக்கிழமையில் காலையில் நல்ல நேரத்தில் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அனுகூலமான நல்ல நல்ல பலன்களை வந்து நிச்சயமாக பார்க்க முடியும் கோல்டன் க்ரோ யூடியூப் சேனல் வியூவர்ஸ் பன்னிரெண்டு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை கேட்டிங்களா அதாவது இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நெகட்டிவாலாம் எதுவும் இல்லை நல்ல இருக்கிற பன்னெண்டு பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவான பலன் தான் இருக்குது பொதுவாக வந்து இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் வரும்போது நம்மள நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் ஏதாவது கஷ்டமாக இருக்குமோன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயம் எல்லாமே உள்ளது தான் ஆனால் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லை எல்லாமே நல்ல விதமாக பாசிட்டிவாக தான் இருக்குது கோல்டன் க்ரோ யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்